ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க் அதாவது சியூபி இந்த பேங்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற ஒரு நியூ கார்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் நண்பா, ஓகேங்களா? பட் ஆல்ரெடி எஸ்பிஐட டைப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து உங்க கார்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? பட் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்ப ஓனா சியூபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க நண்பா, ஓகேங்களா? சோ அந்த கார்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நண்பா, இந்த கார்டோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஹெச் நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா சிபிஓட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கார்டு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. சோ இன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டு எப்படி அப்ளை பண்றது, அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன் நண்பா, ஓகேங்களா? தென் இந்த கார்டோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.25% வந்து கேஷ்பேக் வந்து எனி டிரான்சாக்ஷன் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பா, ஓகேங்களா? கஸ்டமர் சப்போர்ட்ல பேசும்போது அன்லிமிட்டட் தான், எனி கேப் எல்லாம் கிடையாது, லிமிட்டடா மட்டும் தான் கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு லிமிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நண்பா. பட் சில எக்ஸப்ஷன் இருக்கு நண்பா, அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா இந்த ரெண்டல் பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏடிஎம் விட்ரா பண்றது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நீங்க ஏன் பண்ற கேஷ்பேக் வந்து நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மந்த் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு கேஷ்பேக் வந்து ஏன் பண்றீங்களோ அது நெக்ஸ்ட் மந்த்ல ஆட்டோ அப்டேட் அவங்களே பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரிடீம் ப்ராசஸ் மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது நண்பா, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்து நெக்ஸ்ட் பில்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் மந்தோட ஏர்னிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருவாங்க, அதை டெபிட் பண்ணி நீங்க பேலன்ஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நம்ம அடுத்ததா ஃபியூல் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% வந்து ஆஃபர் பண்றாங்க நண்பா, ஓகேங்களா? நம்ம அந்த ஃபியூல் சார்ஜஸ்க்கு அவங்க பண்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 24 hours குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருவோம் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம அடுத்து அந்த ஏடிஎம் விட்ரால் சார்ஜஸ் பத்தி பாக்கலாம் நண்பா, ஓகேங்களா? பொதுவாகவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஏடிஎம்ல வந்து பணம் விட்ரா பண்றது என்னைக்குமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான், ஓகேங்களா? அதை என்னைக்குமே ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. பட் ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், ஓகேங்களா? நீங்க உங்களுடைய டோட்டல் லிமிட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவைலபிள் லிமிட் வந்து 20% வரைக்கும் நீங்க இந்த ஏடிஎம்ல விட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நண்பா, ஓகேங்களா? இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அதாவது 10,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees வந்து உங்களுக்கு மினிமமா சார்ஜ் பண்ணுவாங்க, பிளஸ் டாக்ஸ் இருக்கும் நண்பா. அதே நீங்க வந்து அபவ் 10,000 வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% பிளஸ் டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம்ல பணம் விட்ரா பண்றது அவாய்ட் பண்றது என்னைக்குமே நல்லது நண்பா, ஓகேங்களா? நண்பா அதுக்கப்புறம் இஎம்ஐ ஃபெசிலிட்டி, இஎம்ஐ ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்சமயத்துக்கு வந்து இப்ப அவைலபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ நீங்க பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் இப்ப வந்து இருக்காது, பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க நண்பா, ஓகேங்களா? பட் அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இஎம்ஐ சூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம அதுக்கும் ஜஸ்ட் நான் என்கொயரி பண்ணேன். பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸாக்டா அவங்களால சொல்ல முடியல, கண்டிப்பா வந்து ஐஎம்ஐ அது கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற வந்து எக்ஸாக்டா அவங்க சொல்ல முடியல. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அதை நாங்க அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி சொல்லிருக்காங்க நண்பா, ஓகேங்களா? அகைன் நம்ம கார்டு அப்ளை பண்ணி ஒருவேளை நம்ம அப்ரூவ் வாங்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ நம்ம பண்றேன் நண்பா. அப்புறம் நம்ம வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ற மாதிரி இன்டர்நேஷனல் கார்டா தான் வந்து இந்த கார்டை ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 50 days வந்து உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட்டுக்கான ஒரு பீரியடா வந்து சொல்லியிருக்காங்க நண்பா, ஓகேங்களா? அதாவது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து 20 days வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு டைம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டா கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாக்டா வந்து நமக்கு 50 days கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு நண்பா, ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த கார்டை பத்தி ஓவரால கவர் பண்ணிருக்கேன், இல்லாத மிஸ்ஸிங் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு அப்ளை பண்றேன்.
நம்ம அடுத்து அந்த கார்டை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அன்பா. ஓகேங்களா அன்பா, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும்.